வணக்கம். இது அலைவொலி செய்தி ஊடகம், மக்களுக்கான செய்தி சாரல். மார்க்பண்டின் தமிழ் பள்ளிக்கு கூடுதலாக ஒரு ஏக்கர் நிலம் பினாங்கு மாநில துணை முதல்வர் பேராசிரியர் டாக்டர் ராமசாமி இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். கடந்த சில ஆண்டுகளாக பள்ளிக்கு நில வேண்டும் என்று விண்ணப்பம் செய்திருந்த வேளையிலே பினாங்கு மாநில அரசாங்கம் அதற்கு ஒப்புதல் வழங்கி இன்று பள்ளி வளாகத்தில் ஒரு ஏக்கர் நிலம் பள்ளிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதை பேராசிரியர் ராமசாமி அவர்கள் உறுதிப்படுத்தினார். ஏறக்குறைய 1000 மாணவர்கள் பயில்கின்ற மார்க்பண்டின் தமிழ் பள்ளியில் புறப்பாட நடவடிக்கைக்கு நிலங்கள் இல்லாத காரணத்தினால் பினாங்கு மாநில அரசாங்கம் பேராசிரியர் ராமசாமியின் வாயிலாக இந்த நிலத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள். அதேவேளையில் 25 லட்சம் வெள்ளி பொருள் செலவில் மிக பிரமாண்டமான மண்டபம் ஒன்றும் கட்டப்பட்டு வருகிறது. இதுவரையில் 15 லட்சம் வெள்ளியை திரட்டிவிட்ட வாரிய குழு தலைவர் டத்துஸ்ரீ ஆர் அருணாசலம் ஜேபி இன்னும் 10 லட்சம் வெள்ளி தேவைப்படுவதால் பினாங்கு மாநில அரசாங்கத்திற்கும் பேராசிரியர் ராமசாமி இலாகாவிற்கும் விண்ணப்பம் செய்திருக்கின்றார். மார்க்பண்டின் தமிழ் பள்ளிக்கு சிறப்பு வருகை தந்த பினாங்கு மாநில துணை முதல்வர் பேராசிரியர் ராமசாமி, பாகாண்டாளம் சட்டமன்ற உறுப்பினர் சதீஷ் முனியாண்டி பள்ளி வளாகத்தை சுற்றி பார்த்த பின் ஒரு ஏக்கர் நிலத்தை உறுதிப்படுத்திவிட்டு பள்ளியின் கட்டிடத்திற்கும் பினாங்கு மாநில அரசாங்கத்தின் சார்பாக நிதி ஒதுக்குவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். மக்மண்டி தமிழ் ஸ்கூலுக்கு வந்து காலையிலே ஒரு சின்ன நிகழ்ச்சி. ஏனென்றால் இன்றைக்கு வந்து தலைமை ஆசிரியர் வந்து அடுத்த வாரம் வந்து அவர் ஓய்வு பெறுறாரு, பாஸ்கர் அவர்கள். அதே சமயத்தில் வந்து அண்மையில் தமிழ் பள்ளிக்கு வந்து ஒரு ஏக்கர் வந்து வழங்கப்பட்டது. இன்னும் அதுக்காக பூர்வமாகவும் எந்த கடிதமும் இல்லை, ஆனால் கண்டிப்பாக உறுதியாக அந்த நிலம் வந்து வழங்கப்படும். அந்த ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து அவங்க கடலாக பயன்படுத்தலாம் மாணவர்களுக்கு. அதே சமயத்தில் வந்து இன்றைக்கி ஒரு கட்ட ஒரு மிகப்பெரிய மண்டபம் மார்க்பண்டி தமிழ் ஸ்கூல் வந்து இன்றைக்கி வந்து வளர்ச்சியை கண்டிருக்கு. அநேகமாக வந்து இன்னொரு சில மாதங்களில் வந்து அந்த கட்டிடம் வந்து முடிக்கப்படலாம். இந்த 1000 பேர் அடங்கக்கூடிய இந்த மண்டபம் எல்லாம் மண்டபம் வந்து இவர் இந்த பள்ளியின் வாரியர் தலைவர் வந்து தத்துவத்தை ஆரே இருக்கார். அப்புறம் வந்து டிஐபிஜி தலைவர் இருக்கார், இதுங்கெல்லாம் அங்கே இருக்காங்க. இதே வந்து ஒரு சிறு சுற்றுப்பயணம் மாதிரி இன்றைக்கி நான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் நல்ல நிகழ்ச்சி, நல்ல ஒரு மேம்பாட்டு திட்டங்கள்லாம் வந்து மிக சிறப்பாக நடைபெறுது அப்படின்னு. கூடிய சீக்கிரம் இந்த மண்டபம் வந்து முடித்து விட்டால் இந்த வட்டாரத்தில் வந்து தமிழ் பள்ளிகள்லாம் பல நிகழ்ச்சிகள் பல சந்திப்பெல்லாம் வந்து இந்த மண்டபத்தில் வைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் இருக்குன்ட்டு இந்த வேலையை நான் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கேப்பா துணை முதலமைச்சர் வந்திருந்தார், அந்த நிலம் வந்து அப்ரூவ் பண்ணியாச்சு, கொடுத்து வந்து கொடுத்து நல்ல சந்தோஷமான செய்திகளை சொல்லியிருந்தார்கள். ஆனால் இது வந்து ஒரு 4-5 ஆண்டுக்கு முன்பே இந்த நிலத்தை கேட்டிருந்தோம். அப்போ வந்து லிங்கவாங்கியும் தோப்பம் வந்து தமிழ் பள்ளிக்கூடம் வருகை தந்த போது நாங்கள் கேட்டிருந்தோம். அந்த இதை வந்து கொடுப்பதற்காக அப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி வந்து தாக்கல் தெரிவிச்சிருக்காரு. அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். அதே போல் மண்டபத்தும் போய் பார்த்தாரு. மண்டபத்துக்கு ஏறக்குறி நாங்கள் வந்து 2.5 மில்லியன் வந்து 25 லட்சம் வெள்ளிக்கு அந்த மண்டபம் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஏறக்குறைய 15 லட்சம் நாங்கள் சேர்த்துட்டோம். இன்னும் ஒரு 10 லட்சம் நமக்கு சேர்க்க வேண்டியிருக்குது. நாங்கள் பினாங்கு மாநிலத்தில் பிரபு ராமசாமி அவர்கிட்ட கேட்டிருந்தோம், பிரபுட்டா அவர்கிட்ட கேட்ட வைபேடு கேட்டிருந்தோம். நான் 5 லட்சம் பினாங்கு மாநிலத்துலேருந்து 5 லட்சம் நம்ம கேட்டிருக்கோம். அதை வந்து அவங்க வந்து முதலமைச்சர்கிட்டையும் அப்புறம் வந்து பார்த்து பேசிட்டுருக்காரு. நானும் முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்கேன். அதே போல் வந்து பாட் மூலிமா அவர் கொடுக்குறன்னு சொல்லியிருக்காரு பிரபு ராமசாமி அவர்கள். அதெல்லாம் வரும்னு எதிர்பார்த்தா இதெல்லாம் கொடுத்தாக்க எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். காரணம் கேட்டால் பினாங்கு மாநிலத்தை இவர் உதவி செய்ய வேண்டும் கேட்டால் இப்போ பினாங்கு மாநிலத்தை ஒரு நல்ல ஒரு கட்டடமாக கட்டி கொடுத்துருக்கு பட்டுவத்து வாழ்கிற மக்களுக்கு. காரணம் இந்த வட்டாரத்தில் உள்ள தமிழ் பள்ளிக்கூடம் இதுதான் மண்டபம். அந்த மண்டபம் எல்லாம் பள்ளிக்கூடம் தமிழ் பள்ளிக்கூடம் பாவிக்கலாம். அந்த இடத்த வந்து இங்கே உள்ள மக்களும் பாவிக்கலாம், எங்குள்ள மற்ற கல்யாணங்கள் பேட்மிண்டன்கள் இதெல்லாம் பாவிக்கலாம். இதுக்காக மக்களுக்காக இது செஞ்சுருக்கோம். நம்ம பள்ளிக்கூடத்தில் நிர்வாகம்
எல்பிஎஸ் சார்பாக, யாரோ பெற்றோர் சங்கம் சார்பாக, பிள்ளை மாணவர் சார்பாக எல்லாரும் நம்ம சேர்ந்து இதெல்லாம் கட்டி கொண்டு வர்றது பெரிய ஒரு விஷயமான இது. நல்ல காரியம் நடக்குது தான் எங்களோட நல்ல திட்டங்களை வகுக்க வேண்டும் சொல்லி நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம், நன்றி. இந்த மாக்மண்ணின் தமிழ் பள்ளிக்கு வந்து அவங்களுடைய திடலாக உபயோகித்துக் கொள்வதற்கு மாநில அரசாங்கம் வந்து ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து வழங்கியிருக்காங்க. அதனுடைய அறிவிப்பிற்கான நிகழ்வுக்கு தான் இன்னைக்கு வந்துட்டு போகிறோம். இந்த நிலம் வந்து அது அப்படியே கிடச்சிருச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதற்கு பள்ளி நிர்வாகமும் சரி, குறிப்பாக மாநில அரசாங்கம் பேராசிரியர் ராமசாமி அவர்களுடைய போட்ட முயற்சியின் அடிப்படையில் வந்து இந்த பலன் கிடைத்திருக்கின்றது. நிச்சயமாக தமிழ் பள்ளிகளுக்கு வந்து ஒவ்வொரு தமிழ் பள்ளிக்கும் அவங்களுடைய தனித்திடல் இருக்க வேணுன்றது வந்து அத்தியாவசியம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தமிழ் பள்ளிகளுக்கு இந்த திடல், அவங்களுடைய விளையாட்டு திடல் வந்து இருக்கிறது இல்லை. அந்த அடிப்படையில் மிக பழமையான ஒரு தமிழ் பள்ளிகளில் இங்கே சுப்ராங்பராய் வட்டாரத்தில் இந்த மாங்மண்ணி தமிழ் பள்ளி ஒன்று. அதற்கு இந்த திடலை வந்து கிடைப்பதற்கு கடந்த முன்பு இருந்த முன்னாள் முதலமைச்சர் லிங்கோனிங் அவர்கள் உறுதி கொடுத்திருந்தார். அதன்படி இப்பொழுது அந்த பேப்பர் ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சு இப்பொழுது அந்த நிலம் வந்து வழங்கப்படுகின்றது. நிச்சயமாக இது வந்து பள்ளிக்கு வந்து ஒரு மிக சிறப்பான அம்சம். இந்த வேலையில் வந்து இந்த ஆண்டு இன்னும் அடுத்த வாரம் பணி ஓய்வு பெறும் தலைமை ஆசிரியர் திரு பாஸ்கரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய முயற்சி, அவருடைய ஒத்துழைப்பின் அடிப்படையில் தான் வந்து இன்று இது சாத்தியமாகி இருக்கின்றது. நிச்சயமாக மற்ற தமிழ் பள்ளிகளுக்கும் இது போன்ற வசதிகள், அடிப்படை அவங்களுடைய சொந்த நிலம், அதற்கு பிறகு அடிஷ்னல் லைன், இது எல்லாத்தையும் எடுத்துக் கொடுக்கறதுக்கு தொடர்ந்து மாநில அரசாங்கத்திற்கு வந்து நம்ம வந்து நம்முடைய கருத்துக்களை தெரிவித்து அதனை அடைவதற்கு அனைத்து முயற்சிகளும் செய்வோம். இந்த மாக்மண்ணின் தமிழ் பள்ளி மாநிலத்திலேயே மிகப்பெரிய தமிழ் பள்ளி, ஏறக்குறைய 1000 மாணவர்களுக்கு மேலாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பள்ளிக்கு வந்துட்டு தேவைகள் அதிகம். அந்த வகையில் வந்துட்டு மாணவர்கள் விளையாடுவதற்காக ஒரு பள்ளி திடல் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இருந்த பள்ளி திடலில் வந்துட்டு புதிய வகுப்பறைகளையும் மற்ற கட்டடத்தையும் கட்டிட்டதுனால அந்த பள்ளிதை இல்லாமல் இருந்தது. ஸோ இப்பொழுது இந்த பள்ளி திடலை வந்து அவங்களுக்கு மாநில அரசாங்கம் ஏறக்குறைய ஒரு ஏக்கர் நிலம் கொடுத்துருக்குறாங்க. இதற்கான முயற்சி ஏறக்குறைய ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னாலேயே ஆரம்பிக்கப்பட்டது. ஆயினும் கூட அவங்க வந்துட்டு அதனை முறையாக மனு செய்யாத காரணத்தினால இது தடைப்பட்டு கொண்டே வந்து இப்பொழுது இறுதியாக இன்றைக்கு இந்த நிலத்தை வந்துட்டு இந்த பள்ளிக்காக ஏற்பாடு செய்து கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் வந்து மாநில அரசாங்கத்திற்கு மிக்க நன்றி, அதற்காக பாடுபட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. அத்தோடு வந்து இப்பொழுது மண்டபம் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மண்டபத்தையும் கட்டுறதுக்கு ஏறக்குறைய 10 வருடங்களுக்கு முன்னாலேயும் முயற்சி எடுத்தாங்க. அப்போ இருந்த தலைமையாசிரியர் திரு ராஜமணிக்கு முயற்சி எடுத்தாரு. நாமளும் மாநில அரசாங்கத்தின் மூலமாக அப்பொழுதே வந்து ஏறக்குறைய 1 லட்சத்துக்கு மேற்பட்ட நிதியை இந்த பள்ளி கட்டடத்துக்காக கொடுத்துருக்குறோம். இருந்தும் கூட அந்த கட்டடம் கட்டுவதற்கு தேவைப்படக்கூடிய நிதி மிகப்பெரிய நிதியாக இருக்குது. 20 லட்சம் வெளிப்பட தேவைப்படுறதுனால நம்முடைய பள்ளி மேம்பாட்டு குழுவிலேருந்து அதிகமாக கொடுக்க முடியாது. பள்ளி மேம்பாட்டு குழுவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிதி ஏறக்குறைய 20 லட்சம் வந்துட்டு 28 பள்ளிகளுக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுனால இந்த பள்ளி கட்டடத்துக்கு நம்ம முழுமையாக கொடுக்க முடியாது, ஓரளவுக்கு கொடுக்க முடியும். இந்த வருடம் கூட அவங்க வந்துட்டு விண்ணப்பம் செய்திருக்கிறாங்க. நாம் என்ன செய்ய முடியுங்கிறத நம்முடைய குழு அடுத்த நம்முடைய மீட்டிங்கில் வந்து இதை பற்றி முடிவு செய்வோம். நம்ம எதுவும் கொடுக்க முடியுமாங்கிறது கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இருக்கிற அந்த 20 லட்சம் வந்து 28 பள்ளிகள் தேவைக்கே முழுமையாக பயன்படுத்தப்படும். மற்ற வகையில் வந்து மாநில அரசாங்கத்தின் மூலமாக எதுவும் செய்ய முடியுமா என்பதை நாம் முயற்சிப்போம். கண்டிப்பாக இந்த கட்டிட இந்த பள்ளிக்கு வந்து இந்த கட்டிடம், இந்த டேவான் என்று சொல்லக்கூடிய இந்த கட்டிடம் வந்துட்டு தேவைப்படுது. அதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. ஏறக்குறைய 60% முழுமையடைஞ்சிருந்ததுனால அடுத்த 40% எப்படி நாம் இதனை செய்யலாங்கிறத வந்து நாம் யோசிப்போம். அவர்களை கண்டிப்பாக நாம் உதவி செய்வோம் என்பதை கூறிக்கொண்டு நான் என்னுடைய இந்த திட்டத்தை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கட்டடத்தை இன்னைக்கு பார்வையிட்டோம். உள்ளபடியே மாநில அரசாங்கத்திற்கு குறிப்பாக ப்ரொஃபஸர் பி ராமசாமி அவர்களை என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் YB சதீஷ் மற்றும் அனைவருக்குமே ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த மண்டபம் ஏற வேண்டும், தமிழருக்கு ஒரு நல்ல அருமையான கட்டடம் வர வேண்டும் எண்ணம் இருந்ததை கண்டு நம்ம எல்லாருமே சந்தோஷப்பட வேண்டும். இப்படிதான் எல்லா பள்ளிகளிலுமே ஒரு மண்டபம் இருந்தால் அது நமக்கு மிக சிறப்பான முறையில் பயனுள்ள நிலையில் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இது தொடர்ந்து இன்னும் எண்ணி ஒரு 4-5 மாதத்தில் முடிவெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
அது நிச்சயமா உங்களுடைய ஆதரவு பொதுமக்களுடைய ஆதரவோடு நிச்சயமா வெற்றிகரமான முறையில் முடித்து விடுவோம். நன்றி தெரிவிக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாமணியின் தமிழ் பள்ளியில் நம்மளுக்கு ஒரு சரித்திரத்தில் பதிக்க வேண்டிய ஒரு விஷயமா இன்னைக்கு நம்ம இதை பார்க்குறோம். அந்த வகையில் வந்து இன்னைக்கு இந்த பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராக இருக்கிற நான் யாலீஸ்வரன் உங்களில் சில விஷயத்தை பகிர்ந்து கொள்ளலான்னு ஆசைப்பட்றேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமாக நம்ம பல காலமாக போராடி கொண்டிருந்த ஒரு விஷயம் நீளம் பள்ளியை பொறுத்தளவு இது பினாங்கு வட்டாரத்துலேயே ஒரு பெரிய பள்ளி. அந்த பெரிய பள்ளியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விளையாடுறதுக்கு மாணவர்கள் விளையாடுறதுக்குன்னு ஒரு திடலோ ஒரு மையமோ இல்லாதது தான் நம்மளோட பெரிய குறையாக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இந்த ஒரு நிகழ்வுனால நம்ம பள்ளிக நம்ம பிள்ளைங்க எல்லாமே வந்து நல்ல ஒரு தேக ஆராய்ச்சியோட நல்ல ஒரு விஷயமா அவங்க அந்த தடலில் போய் கூடி சீக்கிரம் விளையாடக்கூடிய எல்லா சாத்தியத்தையும் நம்ம உண்டாக்கியிருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு பினாங் மாநில அரசாங்கத்துக்கு இருக்கும் சரி நம்ம வைபி ப்ரொஃபஸர் ராமசாமி அவர்களுக்கு இந்த வேலையை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பெற்றோர் ஆசிரியர் சங்கமாக இருக்கட்டும் ஆசிரியர்கள் சார்பிலும் சரி மாணவர் சார்பிலும் இது ஒரு பெரிய விஷயமாக நம்ம கொண்டு வரோம். அனைவருக்கும் நன்றி வணக்கம். வணக்கம். என் பெயர் கிருஷ்ணசாமி. பினாங்கு மாநில தமிழ் பள்ளி மேம்பாட்டுக் குழுவின் செயலாளர். இன்றைக்கு மாக்பண்டின் தமிழ் பள்ளியில் ஒரு ஏக்கர் நிலம் வந்து மைதானம் அமைப்பதற்காக அல்லது பல விளையாட்டுத் திட்டம் அமைப்பதற்காக பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி அவர்களுடைய தலைமையில் இந்த நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலம் வந்து இந்த பள்ளியின் திடல் அமைப்பதற்கான ஏற்பாடாகும். மிக நீண்ட நாட்களாக இந்த பள்ளிக்கு திடல் இல்லாத குறை இருந்தது. அந்த ஏற்கனவே இருந்த திடலில் மண்டபம் கட்டுகின்ற காரணத்தினால பிள்ளைகள் விளையாடுறதுக்கு இடமில்லாத குறையை இந்த ஒரு ஏக்கர் நில ஒதுக்கீடு வந்து மிகப்பெரிய வாய்ப்பாகவும் அல்லது நமக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய வரமாகவும் அமைகிறது. அந்த வகையில் இந்த வட்டார மக்களும் சரி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இந்த மாநில அரசாங்கத்துக்கு இந்த வேலையிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திரளானது நமது பிள்ளைகள் விளையாடுவதற்கும் அவர்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் பெரும் வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்பதை நினைப்பதில் மிகுந்த பெருமை கொள்கிறோம்.